சந்தனம் சார் கூட இந்த செகண்ட் ப்ராஜெக்ட். ஜென்ரலாகவே எனக்கு சந்தனம் சார்னாவே அந்த டீமாகவே வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக டிஸ்கஷன் நல்லா ஓப்பனாக பண்ணலாம், சஜஷன்ஸ் நல்லா எடுத்துப்பாங்க, அதே மாதிரி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்கிரிப்டிங் சைடில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷனில் வந்து ப்ரொடக்ஷனாகவே நம்ம எழுதும் போது நம்ம வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது ஏன் எதுக்கு அப்படின்னு இல்லாமல் அந்த சீனுக்கு அது தேவைன்னா இமீடியட்டாக அது வர வச்சுருவாங்க. அது எல்லாத்தோடைய ஒரு கோஆப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. கன்ஃபார்மாக இது ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுமா இருக்கும். தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொல்ல ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 இயர்ஸாக வந்து சினிமாவில் இருக்கிறேன். நிறையா பக்கம் வந்து கதை சொல்ல போயிருக்கிறேன், எந்த கதையும் வந்து ஒர்க்கடானது இல்லை. அப்போது அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ ஏன் இப்போ இல்லை ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன், வா நான் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம் சொல்லி தான் ஃபஸ்ட்டு தில்லு துட்டு பண்ணோம். அது ஹிட் ஆச்சு. ஸோ 75 டேஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் போகிறது இந்த காலத்தில் பெரிய விஷயம். 75 டேஸ் போச்சு. ஷெட்யூலும் சென்னையிலே வந்து ஷீல்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு, ஸோ வந்து நம்ம வந்து ரெண்டாவது படம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த டைம் கரெக்டாக வந்தப்போ வந்து எனக்கு கூப்பிட்டாப்புல கூப்பிட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ எப்பவுமே எங்களுடைய மேதாவி டீம்கள்லாம் இருக்கிறாங்க, மாறன், நீங்கள் மாறன் இல்லையா, மாறன், அப்புறம் வந்து ஆனந்து, முருகன், சேது, இவங்கெல்லாம் ஒரு ஒரு குழப்பி ஒரு கதையை பண்ணோம். அந்த கதை தான் இப்போ தில்லுக்கு 2. நல்ல படம், நல்லா வந்திருக்குது. வேற என்ன கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. வேற என்னது, அவ்வளோதானே, நீ கேள்வி கேளு, வெளியே வந்து கேள்வி. சாமி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சபீர் வந்து மியூசிக் பண்ணியிருக்காப்புல, ரெண்டு சாங்கு தான், ரெண்டு சாங் நல்லா வந்திருக்குது. நம்மளுடைய கேமரா பற்றி சொல்கிறேன்னா வந்து நல்லா பண்ணியிருக்காரு, வேறு தப்பாக பேசிட்டா வச்சுங்களேன், வெளியே வச்சு அதை வந்து குத்து குத்துன்னு குத்துவார். ஸோ அதனால் வந்து படம் நல்லா பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி மாதன் வந்து பண்ணியிருக்காப்புல, அவரும் நல்லா கட்டு நல்லா பண்ணியிருக்காரு. வேறு என்ன இருக்குது, படம் நல்லா வந்திருக்குது. ஆக மொத்தத்தில் ஸ்பெஷல் வந்துட்டு இது, அதான் இவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த பேய் வந்து பார்த்து பயப்படாமல் தான் காமெடி வந்திருக்கு. ஒரு நார்மல் மனுஷனை பார்த்து பேய் பயப்படுற மாதிரி இல்லை. ஸோ அதுதான் இதில் ஸ்பெஷலாக இருக்கும். என்னை பார்த்து கொஞ்சம் பேய் பயப்படுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அது புதுசாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கிட்ட வந்துட்டு பேய் அப்படின்னு சொன்னால் பயப்படுவாங்க, இந்த படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேய் சொன்னால் எங்கே கூப்பிட்டு நான் கலாய்க்கிறேன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கும். இல்லை, மலையாள பொண்ணை காமிச்சோம், நீங்கள் பேய் நினச்சி பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே உங்களுக்கு வேணும் ஆன்சரா? சார், அதை பற்றி நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அது சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஜாம்பவான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை கூட சொல்லலாம் இல்லைங்களா? அதனால் அவங்கவுங்க லெவல் ஒன்று பண்ணுறாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் அதை எப்படி சொல்ல முடியாதுங்களே, இது என்ன? அடுத்தது கேட்கலாம் சார். தயாரிப்பாளர் தான் சார், தயாரிப்பாளராக இருக்கிறதா கஷ்டம். ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டங்கள், பயங்கர கஷ்டமான விஷயம் தயாரிப்பாளர். ஸோ அதனால் அதுதான் டெஃபினட்டாக கஷ்டமான விஷயம். எவ்வளோ மெலிஞ்சிட்டேன் பார்த்தீங்கல்ல, இன்னுமா தெரியல எவ்வளோ கஷ்டம். எப்பயுமே சந்தானம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்தாருன்னா பரபரப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து அந்த பரபரப்பு இல்லாமல் அப்படியே சோர்ந்து போய் ஆரம்பிச்சிங்களா? அதுக்கான காரணம் என்ன சார்? என்ன ரொம்ப நாள் இடைவெளி தான் காரணமா, இல்லை வேறு எதுனா? ஆமாம் சார், ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு படத்தை பற்றி பேசி ரொம்ப ஓவராக அதை பற்றி சொல்லி அதுக்கப்புறமா அந்த படம் ஓடுது ஓடலைன்ற விஷயம் வர்றதுனால முதல்ல ரொம்ப அடக்கமாக பேசிடுவோம், படம் ஓடட்டும் அப்புறமா நல்லா பேசுவோம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னடக்கமோ ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா நம்மளா வந்து படம் அப்படி வந்து வந்தோன்னே ரொம்ப பயங்கரமாலாம் பேசி எல்லாம் சொல்லிட்டு அது தப்பாக இருக்குது. இனி நம்ம வேலை செஞ்சிட்டோம், மக்கள் நீங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட்டு சொல்லணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அடக்கமாயிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவோம், பேர் இதெல்லாம் இப்படி பேச போகிறோம் இந்த மாதிரி சொல்ல போகிறோம், இப்போ எதுவுமே ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. வந்துட்டு பிளைண்டாக ஓப்பனாக நின்று இதான் சந்தானம் இப்படி பேச போகிறோம் இப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சாமல்ல,
இல்ல நான் எனக்கு தெரியல, நான் பேசிட்டு சொல்றேன். ஏன்னா நிறைய தடவை நிறைய பேர் இதையே என்கிட்ட கேட்டிருக்காங்க, ராரியா கல்யாணமா ராரியா கல்யாணமானு. அதுக்கான காலகட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணதுக்கப்புறம் தானே தெரியும் உங்களுக்கு ஆயிடுச்சுல்ல. அதான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. இல்லை வருஷத்துக்கு அப்படின்னு கிடையாது, பண்ணிடுறோம். கொஞ்சம் ரிலீஸ் லேட் ஆகுது அவ்வளோதான். இந்த படம் வந்துட்டு இப்போவே ரெண்டு மூணு படம் முடிச்சாச்சு, அது எல்லாமே ஒன் பை ஒன் ரிலீஸ் ஆகணும். அதான் ரிலீஸ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி படங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நான் ஒரு படம் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன டாம் க்ரூஸாக நம்ம வருஷத்துக்கு ஒரு படம் தான் மிஷன் இம்பாசிபிள் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு ரசிங்க பண்ணுறது ஒரு சவா படம். சார் ஹீரோ ஆகிட்டதால தான் உங்களுக்கு ஹீரோ பண்ணுறதால காமெடி வந்து நீங்கள் அதிகமாக படங்கள்லாம் பண்ணுறது இல்லை. யோகி பாபு வந்துட்டார் இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு ஹீரோ குறைஞ்சிச்சுன்னா காமெடி வருவீங்களா? இல்லை டைரக்டர் ஆகிடுவேன். அப்போ யார் காமெடி பண்றாங்களோ அவங்க வச்சு பண்ணுவேன். கை காட்டுறீங்க லேடிஸ் வாய்ஸ் அதனால ஒண்ணுமே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் டைரக்டர் அண்ணாவா இல்ல கதை யாருக்கு அமைதோ ஃபர்ஸ்ட், பட் என் மைண்ட்ல ஆரியா இருக்கான். ஸோ அதனால பண்ணா ஆரியா அது மாதிரி. சார் நீங்கள் எதுவும் சாரி நீங்கள் எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஆக்ஷன் பண்ண முடியுங்களா காமெடி பண்ண முடியுங்களா? டைரக்டர் ஆனாவா சார்? இன்னும் அதை டிசைட் பண்ணல சார். பட் நல்ல படம் பண்ணணும், அது எந்த ஜானராக இருந்தாலும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்றது இதுவாக இருக்கு. தெரியல சார் கிட்ட தான் இருக்கு. சார் வந்துட்டு அடுத்தது இதே மாதிரி நல்ல கான்செப்ட் ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா காம்பினேஷனில் கண்டிப்பாக பண்ணுவோம். வரணும், நானும் அந்த மண்ணோட தான் தேடிட்டு இருக்கேன். அதான் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர்ஸ் கையில் இருக்கு. நம்ம நடிச்சு கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ ப்ரொடியூசர்ஸ் கையில் தான் இருக்கு, வரும் கண்டிப்பாக. இந்த இயர் வந்துடும் நினைக்கிறேன் எல்லாமே ஒன் பை ஒன். அவ்வளோதானே, வேற குவஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லை அதான் கதை யாருக்கு அமைதோ அதை வச்சு பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன்னா சிம்புன்னு அதுக்கான கதை எழுதணும் இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ நன்றி, ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் மீட் பண்ணதில். படம் வந்துட்டு எங்களுடைய முயற்சியில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. அப்புறமா இந்த படம் இப்போ நான் திருப்பியும் வந்து என்னுடைய ட்ராவலிங் போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற என்னுடைய டீம் மற்றும் நண்பர்கள், என்னுடைய குடும்பம், முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய ரசிகர்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் அந்த லாஸ்ட் படம் சரியாக போகாமல் ஒரு சின்ன என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம்லாம் இருக்கும்பொழுது எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணது என்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ நான் ஹீரோவாக என்னை ஆக்குனதே அவங்க தான். அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் காமெடினா போயிட்டு இருக்கும்போது ஆனால் நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன விஷயம் தோணுச்சுன்னா, நம்ம காமெடினா பண்ணால் நிறைய காசு வரும், பணம் வரும், குடும்பம், நிறைய பேர் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பட் என்னுடைய ரசிகர்களில் ஒரு கொஞ்சம் எல்லாருமே அவங்க ஆசைப்பட்டுனேன்னா, ஆனால் நான் உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனை நினைக்கிறேன்னா, உங்களை போல் உங்களை பார்த்தா ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா ஒரு டிவியில் இருந்தோம், அப்புறமா ஒரு காமெடினா வந்தோம், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ப்ரொடியூசர் ஆனேன், அதுக்கப்புறமா ஹீரோவான. இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம இப்படி இருந்து இப்படியே தான் இருக்கணும் கிடையாது, இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம். பட் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய திறமை நம்ம டெவலப் பண்ணிட்டு போகிறது, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நான் லைஃப்பில் அப்படின்னாங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் ரசிகர்கள் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவங்க வரைக்கும் அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக லைஃப்பில் வந்து நான் இப்படி வேலை செஞ்சிருந்தேன்னா, டக்குனு அங்கேருந்து இப்போ மாறின அப்படி ஆகிட்டேன்னா, இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு அவங்க லைஃப்போட டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கடவுள் அருளால் நம்ம ஒரு நல்லா காமெடினாக இருந்தோம், சம்பாரிச்சு எல்லாம் பண்ணோம், ஒரு இன்ஸ்பிரேஷனாக அடுத்தவங்க நம்மளை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த ஹீரோன்ற ஒரு ட்ராக் கூடும். மற்றபடி இந்த ஹீரோயினை கட்டி பிடிச்சி நடிக்கணும், இல்லை ஹீரோயின் கூட இருக்கணும், இல்லை ஒரு பந்தாவாக ஹீரோன் இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. அடுத்த கட்டம் டேரக்டர் நான் சொல்லும்போது அதுக்காக தான் சொன்னேன். ஹீரோவாக பண்ணிவிட்டு அடுத்த டேரக்டர் ஒன்று பண்ணோன்னா லைஃப்பில் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்றத வந்து யாருக்குமே எதுவுமே அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய ஹார்ட் ஒர்க், நம்மளுடைய திறமை, அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் போகலான்றது. ஸோ அதனுடைய ஒரு ரீசனுக்காக தான்
இந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னை இப்படி ஆக்கினது என்னுடைய ரசிகர்கள், அது அதுக்காக தான் மெயினாக சொல்லணும். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த ஒரு 1 இயர் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என்னை விட எனக்காக அதிகமாக கோவிலுக்கு போனது, பிரார்த்தனை பண்ணது, எங்கே பார்த்தாலும் பூஜை பண்ணது என்னுடைய ரசிகர்கள் தான். ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா குரு அருளும் திரு அருளும் துணை இருக்கணும்னு வாங்க. இப்போது சமீப காலமாக நிறைய பேர் இதில் என்னோட சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு முக்கியமாக சொல்லணும் வந்துட்டு இந்திரா சவுந்தரராஜன் சார். ஏன்னா பேய் படம் அப்படின்னும் பொழுது நாங்கள் கலாச்சாரம் காமெடி எழுதிட்டோம், ஆனால் அந்த பயம், கதை அம்சம், பேய்க்கு உண்டான சில ரீசன்ஸ் எப்படி வரும், என்ன பண்ணுன்றத கொஞ்சம் அந்த ஆத்மபூர்வமாக அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கரெக்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணும் போது எனக்கு ஒன்றுலேயும் அவர் தான் இந்திரா சவுந்தரராஜன் சார் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதுலேயும் அவர் தான் பண்ணியிருக்காங்க நிறைய அந்த மெயினான அந்த கதை போர்ஷன் எல்லாமே. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா அவர்தான் என்ன லுலுசோபா இன்ட்ரடியூஸ் பண்ண பாலாஜி அண்ணா, அதுக்கப்புறம் என்ன சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண சிம்பு, இன்றைக்கி வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு எல்லாருக்குமே நன்றி. சமீப காலத்தில் என்னுடைய ரொம்ப நெருக்கமாகி எனக்காக நிறைய யோசனைகள் சொல்லி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற குருவரும் திருவருளும் கூட இருக்கணுன்ற மாதிரி இருக்கிற திரு முருகன் ஐயா, நாகையா, குமரவேல் ஐயா, வெங்கடையா, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ என்னுடைய டீம் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது. நன்றி.